திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் 98% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக ஒரு பச்சை பையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஊடக நிபுணர்களுக்கும் தெரியும், பத்திரிகை நிபுணர்களுக்கும் தெரியும், இன்றைக்கு மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை. அதேபோல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள், அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்டார்கள், அதுவும் உயர்த்தப்படவில்லை. ரேஷன் கடையிலே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் தெரிவித்தார்கள், அதுவும் வழங்கப்படவில்லை. இப்படி பல முக்கியமான அறிவிப்புகள் கூட திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படவில்லை. அதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கையை நாங்கள் கேட்டோம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு இன்னும் பதிலளிக்கவில்லை. தமிழகத்தில் தினந்தோறும் ஏதாவது ஒரு இடத்தில் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றன. கொலை நடக்காத நாட்களே இல்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகைகளை பார்த்தான், 1 வாரத்திற்கு முன்பு 20 நாட்களில் 6 பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதாக செய்திகள் வந்துள்ளன. இதை கண்டித்துத்தான் சென்னையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மகளிரணி இளம் பெண்கள் பாசையின் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசை கண்டித்து நாங்கள் நடத்தினோம். தமிழகத்திலே பாலியல் வன்கொடுமையை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு நேற்றைய தினம் எனக்கு பத்திரிகைகளை பார்த்தேன், ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்குது. இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பிறகும் இந்த ஆட்சியால் விழித்துக் கொள்ளாமல் கும்பகரன் போல் தூங்கிக் கொண்டு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை தடுக்க தவறியது கண்டனத்துக்குரியது. காவல்துறையை சுதந்திரமாக செயல்படவிட வேண்டும், அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும். குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்களை அவள் கண்டுபிடித்து அவள் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அதிமுக ஆட்சியிலே அந்த நிலை இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமில்லாமல் நான் எல்லா பத்திரிகை எப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்தாலும் சரி, உடன்பொருளை சந்தித்தாலும் சரி, தமிழகத்தில் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன். ஆனால் செயல்பாடுகள் மிக மெத்தனமாக இருக்கிறது. பள்ளிக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில், பொது இடங்களில் இந்த போதைப்பொருள் விற்பனை அமோகமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகின்ற செய்திகள் கவலை அளிக்கின்றன, வருத்தம் அளிக்கின்றன, வேதனை அளிக்கின்றன. எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. கண்டுபிடிக்க முடியாத போதைப்பொருள் எவ்வளவு விற்பனை ஆகும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கண்டுபிடித்தது மட்டும் இன்றைக்கு டன் கணக்கில் இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாத போதைப்பொருள் விற்பனையாகி அதனால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பாக என்பதை இந்த அரசு எண்ணி இனியாவது வேகமாக, துரிதமாக, கடுமையாக நடவடிக்கை எடுத்து போதைப்பொருள் விற்பனையை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இளைஞர்கள் மாணவர்கள், பொதுமக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் என்பதை இந்த அரசு உணர வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அது மட்டுமல்ல, அண்மையிலே உயர்நீதிமன்றமே கண்டித்திருக்கின்றது, இந்த போதைப் பொருளை தடுக்க தவறினால் நாங்கள் தனி குழு அமைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு தமிழக அரசுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கின்றன என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல
இன்றைக்கு அண்மையிலே சில செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சுமார் 471 நாட்கள் சிறையில் இருந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. இந்த ஜாமீனிலே முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்திருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்தவுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தியிலே ஆறுயிர் சகோதரர் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் பிணை கிடைத்திருக்கு என்பதாகவும், இரண்டாவது அவரை வருக வருக என்று வரவேற்றும், அதோடு உன் தியாகம் பெரியது, உறுதி அதனினும் பெரியது என்றார். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாத போச்சு. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஒருத்தர் வெளியிலே வருகிறார் என்று சொன்னால், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே தியாகம் என்று பாராட்டி என்று சொன்னால், தியாகத்தினுடைய மதிப்பு மரியாதையே போய்விட்டது. தியாகம் என்று சொன்னால் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு உயிர் நீத்த அந்த மாமனிதருக்கு தான் தியாகம் என்ற சொல் பொருந்தும். அப்படிப்பட்ட சொல்லை ஊழலால் கைது செய்யப்பட்டு, ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளிவந்ததற்கு அதை அந்த தியாகம் என்ற சொல்லை பயன்படுத்துவது வெக்கக்கேடான என்பதுதான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல ஆமாம், இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநகராட்சி பகுதி, நகராட்சி பகுதி எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். மிக மிக கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடை வரி 150% உயர்த்திட்டாங்க, குடிய வரி உயர்த்திட்டாங்க, குப்பை வரிக்கும் போட்டாங்க. இப்படி ஏற்கனவே வரி போட்டு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத மக்கள் தலையிலே மிகப்பெரிய சுமை சுமத்தி இருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநகராட்சி நகராட்சி பகுதியில் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்பது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு கூட நான் அறிவிப்பு வெளியிட்டேன், ஊடகத்திலே பத்திரிகையில் அந்த செய்தி வெளிவந்திருக்குது. இது மிகவே கண்டிக்கத்தக்கது. அதோடு இந்த சொத்து வரி உயர்த்துகின்ற பொழுது இந்த குடிய வரியும் உயர்த்துவப்படுமா என்று மக்களிடத்தில் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுகின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். செந்தில் பாலாஜி பற்றி பேசினார், அதை இப்போ ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இதை தெளிவுபடுத்துகிறேன். போட்டுக்கொள்ளும் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க, ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்கப்போ, இதான் வேடிக்க. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்கறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு.
இதெல்லாம் கரூர் வாசிகள், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி, ஜிஎஸ்பி கருவி. அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. அது மட்டுமா, அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்லாம் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரே கொடுத்த வாக்கு மூலம் இப்பொழுது அப்படிப்பட்டவருக்கு தியாகம் என்று சொல்றார் ஒரு முதலமைச்சர் எவ்வளவு வெக்கக்கடான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எவ்வளவு குற்றச்சாட்டை பதிவு வைத்திருக்கின்றார். அவரே ஆதாரத்தோடு சொன்னேன் சொல்றார். ஆக அவருடைய தம்பி பற்றி சொல்லுகிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜூனியர் அமைச்சராக வேறு கட்சியிலிருந்து ஒருவருக்கு இவ்வளவு சலுகை கொடுப்பது ஏன், இவ்வளவு வாழ்த்துக்கள் சொல்வது ஏன், இதில்தான் பெரிய சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகின்றது.